ഓം തത്പുരുഷാജ പത്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ദേദവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் பெரும்பாலான பேர் கேட்குற கேள்வி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணும் பொழுது கணவருக்கு பாதிக்குமா? சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, மாங்கல்ய தோஷம் ஆணுக்கு மரணத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி சின்ன சின்ன வயசில் உள்ள பெண்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஆண்களும் அதிகமாக கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அதிகப்படியான கேள்வியாக, அதாவது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் தானா, ஏன் ஆண்களுக்கு இருக்காதா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டிருக்கீங்க. பொதுவாக சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானமாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. லக்னத்திலிருந்து 12 ஸ்தானங்களும் பல்வேறு விதமான விஷயங்களை விளக்கமாக சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த ஏழாம் இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலஸ்தர ஸ்தானம் என்ற அமைப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுவே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானமாகவும் புதையல் ஸ்தானமாகவும் கண்டம் திடீர் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதே சமயத்தில் வந்து திடீர் புதையல் கிடைக்கக்கூடிய யோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இந்த மாதிரியான விஷயங்களை, திடீர் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம், திடீர் மறைமுக நோய் வரக்கூடிய நோயால் மரணம் ஏற்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த எட்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஆண்களுடைய ஜாதகத்தில். அதுவே பெண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு வைங்களே, அப்படி மாங்கல்ய தோஷம் வந்து அப்படின்னா கணவருக்கு ஆயுள் பாதிப்பு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க இல்லையா? அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணுடைய கணவருக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து, இந்த பெண்ணுக்கு எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கணவருக்கு பாதிப்பு அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணுக்குன்னு விதிக்கப்பட்ட கணவர் பிறந்ததுக்கு பின்னாடி தான் இந்த பெண்ணே வந்து ஜனனமாயிருப்பாங்கிற விஷயத்தை, ஒரு உண்மையை நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்க. அந்த வகையில் அந்த கணவர், அதாவது பெண்ணை வந்து திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆடவர் பிறக்கும் பொழுதே, ஜனனமாகும் பொழுதே, அவருடைய கரு உருவாகும் பொழுதே அவருக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறது ஆண்டவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. கடவுளால் வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வழக்கமான வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த பெண்ணு ஜனனமாகிறதுக்கு முன்னாடியே ஜனனமான அந்த ஆணுக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பெண்ணுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்தை வச்சு மறுபேச்சுக்கு இடம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆதாரத்தோடு உறுதிப்படுத்த முடியும். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அவருக்கு வரக்கூடிய கணவர் ஆயுள் குறைவான கணவர் தான் அமைவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம், அப்போ எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவருக்கு வந்து மன வாழ்க்கையே கிடையாதா, மன வாழ்க்கையில் வந்து பாதிப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்குமா, கணவருக்கு வந்து மரணம் கொடுத்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எடுக்க வேண்டாங்க. இதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு, எட்டாம் இடம் வந்து மாங்கல்ய ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா, அவருக்கு வரக்கூடிய கணவருடைய ஜாதகத்தை வந்து ஒரு முறைக்கு இருமுறை பொருத்தம் பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் திருத்தமாக சொல்லி வச்சிருக்குது. நானும் என்னுடைய நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கிறேன், திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது, ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணம் வாழ்நாள் முழுவதும் வந்து மறுமணம் இல்லாத திருமணமாக இருக்குங்கிற விஷயத்தை நான் வந்து தீர்க்கமாக தீர்வாக பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, வரக்கூடிய கணவருக்கு ஆபத்து அப்படிங்கிற பேச்சை சொல்லி அந்த ஜாதகத்தை மூடி வைக்க வேண்டாம், அந்த பெண்ணை வந்து பயமுறுத்த வேண்டாம். எட்டாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, கணவர் மூலமாக கிடைக்க வேண்டிய நல் விஷயங்கள், கணவர் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் கிடைக்காம இருந்துட்டு இருக்கும், தடங்கள் ஆகிட்டு இருக்கும், கணவருக்கு ஆயுள் குறைவாக இருந்துட்டு இருக்கும், நோய் நொடி இருந்துட்டு இருக்கும், திருட்டு புத்தி உள்ளவராக இருந்துட்டு இருப்பாரு, பெய் அதாவது தேவையில்லாத பிராடு பேசக்கூடிய, பொய் பேசக்கூடிய, பித்தலாட்டம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்துட்டு இருப்பாரு, மற்றவங்ககிட்ட நல்லவங்களா இருந்தால் கூட கட்டண மனைவிக்கு நல்லவராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த எட்டாம் இடம் நமக்கு சூசகமாக சூட்சமமாக சொல்லி வச்சிருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு பெண்ணுடைய
ஜாதகத்துல எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கெடுதல் அப்படிங்கறத விட அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் கெடுதலானவராக கெட்டவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை, குடும்பத்துக்கு தகுந்தவராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கணவருடைய ஜாதகத்தை திருமணத்துக்கு முன்னாடியே பொருத்தம் பார்த்து, என்ன பொருத்தம், ஜாதக பொருத்தம் பார்த்து அந்த மணமகள் கழுத்துல மாங்கல்யம் ஏறுவதற்கு முன்னாடியே அதற்கு தேவையான ஒரு சில பரிகாரங்களை சூட்சமமாக அல்லது சுலபமாக செஞ்சு முடிச்சுட்டு திருமணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்துக்க முடியும். திருமண வாழ்க்கையை வந்து திருப்தியாக வாழ்ந்து காட்ட முடியும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் விரக்தி அப்படிங்கிறத விட திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் திருப்தி அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம வந்து வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை தான் நமக்கு ஜாதகமும் சாஸ்திரமும் சொல்லி வச்சிருக்கு. இந்த விஷயத்தை விட்டுட்டு பொதுவாகவே எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பாதிப்பு, எட்டாம் இடத்துல பாவக்கிரகம் இருந்தால் பொண்ணுக்கு பாதிப்புன்னு எல்லா விதமான பாதிப்புகளையும் பொண்ணு அதாவது மணமகள் மேலேயே போடுவது வந்து சாஸ்திரத்துக்கு கொண்டது கிடையாதுங்க. சாஸ்திரம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அமைதியான வகையில அவர்களுக்கு வந்து ஆரோக்கியமான வகையில ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆண்களுடைய ஜாதகத்துல மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விட பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாங்கல்ய ஸ்தானத்தை வச்சு, குடும்பஸ்தானத்தை வச்சு, புத்தர பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு அந்த ஆணுக்கு புத்தர பேரு கிடைக்குதா அல்லது வந்து அந்த ஆள் வந்து புத்திமதி உள்ள ஆணா இருப்பாரா, புகழ்மிக்க வாழ்வு வாழ்ந்து காட்டுவாரா, தீர்க்க ஆயுள் இருந்துகிட்டு இருக்குமா, திடகாத்திரமான திரேகம் வந்துகிட்டு இருக்குமாங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து வரக்கூடிய கணவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பெண்களுடைய ஜாதகத்துல வரக்கூடிய கணவருக்கு அந்த மாதிரியான அருகதைகளால் இல்லாமல் இருந்தால் கூட அந்த அருகதைகளை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய தகுதிகளை ஒரு வழிபாடாகவோ அல்லது ஒரு சில பரிகாரமாகவோ ஒரு சில வேண்டுதலாகவோ நம்ம ஏற்படுத்திக்க முடியும். எப்போ, திருமணத்துக்கு முன்னாடியே, திருமணம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மணமகள் கழுத்துல மாங்கல்யம் ஏறினதுக்கு அப்புறம் நீங்க மாறி மாறி பிரார்த்தனை பண்ணினாலும் ஏறி ஏறி வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் எதற்கெடுத்தாலும் நீங்க வந்து உருண்டு உருண்டு புரண்டு புரண்டு அழுது எழுது பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனைகள் வந்து அவ்வளவு எளிதாக பலன் கொடுக்காதுங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து எட்டாம் இடம் மட்டுமல்ல, எந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடம் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புல தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்தது அப்படின்னா நல்ல கணவர் அமையக்கூடிய பாக்கியமும் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல பாவக்கிரகம் இருந்து ஏழாம் இடத்துல இரண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கணவர் திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ கெட்டவராக இருந்தால் கூட அந்த பெண்ணை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்துல நம்ம மறந்துடக்கூடாதுங்க. எது எப்படி இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு சொன்ன ஜாதகம் எத்தனையோ ஜாதகம் வந்து தன்னுடைய மன வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.